இன்றைய தினம் ஜோதிட ரீதியாக ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஜோதிடமும் உறவு முறைகளும் என்றதை பத்தி பார்க்கறோம். ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு புள்ள பிறந்தோன்னே உடனே ஓடி வருவாங்க. ஐயா எனக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டு ஜாதகத்தை பாருங்க ஐயாண்டு. ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐயா இந்த புள்ள பிறந்த பலன் தகப்பனுக்கு எப்படி இருக்கு, தாய்க்கு எப்படி இருக்கு, தாய் மாமனுக்கு எப்படி இருக்கு, ஒரு புள்ள ருதுவாயினா உடனே வருவாங்க. ஐயா இந்த புள்ள ருதுவாயின பலன் தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. தாத்தா பாட்டிக்கு நன்மையாக இருக்குதா, இந்த பிள்ளை பிறந்ததால் எங்களுக்கு ஏதாவது யோகம் ஏற்படுமா என்று உறவு முறைகளை பற்றி கணிக்கிறதுக்கு ஜோதிடம் விசேஷமாக சொல்லியிருக்கு. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவுகளுக்கு அதிபதியாக வச்சிருக்குது. அந்த கிரகம் நன்றாக இருந்தால் அந்த உறவுகள் இவர்களோடு நன்றாக இருக்கும். அந்த கிரகம் கெட்டு போயிட்டுதண்டா உறவுகள் பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சந்திரன் என்ற ஒரு கிரகம் தாயை குறிக்கிற கிரகம், சூரியன் தந்தையை குறிக்கிற கிரகம். ஒரு புள்ள பிறந்துட்டு அந்த புள்ளையோட ஜாதகத்தை பார்க்குறோம். அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் இந்த பிள்ளை பிறந்தது தாய்க்கு கொஞ்சம் கூடாது, இந்த பிள்ளை பிறந்த நேரத்தில் தாய் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பா, உறவினர்களோட பகை ஏற்பட்டிருக்கும், பொருளாதாரத்தில் சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், சில நோய் நொடிகள் 3-4 மாதத்துக்கு தாய்க்கு நோய் நொடிகள் வர வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சந்திரனை வச்சா தாய்க்குண்டான உறவு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஜாதகத்தை கொண்டு வச்சு ஐயா என்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட கணவர் அமைவார், கணவனினால் என்னுடைய பிள்ளைக்கு நன்மைகள் நடக்குமா, இது மாதிரி திருமணத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறது. தா ஐயா அப்பாவுக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவருக்கு சீரியஸாக சொல்கிறாங்க, இந்த புள்ளையோட ஜாதகத்தை பார்த்து தகப்பனுக்கு சொல்லுங்க ஐயா, பிள்ளைக்கு அட்டமத்து சனி அட்டமத்து குரு நடந்தால் தந்தைக்கு கூடாது, தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் மோசமாக இருந்தால் தந்தைக்கு கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம். சரி, இன்றைய தினம் என்னென்னா ஜோதிடமும் உறவு முறைகளும் எந்தெந்த கிரகம் எந்தெந்த உறவு முறைகளுக்கு அதிபதியாக இருக்கிறது. முதலாவது சூரியன், கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறது சூரியனை, மற்ற எந்த தெய்வத்தையும் எங்களுடைய ஊனக்கண்ணினால் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணினால் பார்க்கலாம், கண்ணை மூடினா அந்த தெய்வத்தை பார்க்கலாம், இதை கண்ணை துறந்தால் தெய்வங்களை பார்க்க முடியாது. ஆனால் சூரியன் மட்டும் எங்களுடைய ஊனக்கண்ணினால் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் சூரியன். ரெண்டாவது எங்களை பெற்ற தாய், தாய் தான் பெரிய தெய்வம், தாயினை சிறந்ததோடு கோவிலும் இல்லை. சரி, இப்போ சூரியன் வந்து தந்தைக்கு அதிபதி சூரியன், ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் தான் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், தந்தைக்கு அதிபதி சூரியன், தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், அதனால் சூரியனை வச்சு தந்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது தாய், தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், சந்திரனை வச்சுக்கொண்டு தாயை பற்றி சொல்லலாம், ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் இந்த குழந்தை பிறந்தது தாய்க்கு நன்மையாக இருக்கும், ஜாதகத்தில் சந்திரன் பிள்ளையாக இருந்தால் இந்த குழந்தைக்கு தாயினால் பெரிய நன்மைகள் கிடைக்காது. பின்னுக்கு பார்ப்போம், தாய்க்கு மாத்ருஸ்தானம்னு ஒன்று இருக்குது, அது 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டங்கள் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கிறது, அந்த வகையில் 4வது வீடு தாயை குறிப்பது, பிள்ளை பிறந்த ஜாதகத்தை கொண்டு வருவினம். அதில் 4வது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நாங்கள் உடனே சொல்லுவோம், தாய்க்கும் மகளுக்கும் சண்டை அடிக்கடி வரும், ஓம் ஐயா எப்போ பார்த்தாலும் தாய்க்கும் மகளுக்கும் சண்டையாக இருக்குன்னு சொல்லிவிடும். அப்போ 4வது வீடு மாத்ருஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய இடம், சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம். சரி, ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலைமையை வைத்து இந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் உண்டான உறவுகளை பற்றி நாங்கள் பேசலாம். ரெண்டாவது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான், ஜாதகத்தில் 9வது வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு, 9வது வீடு தந்தை, 9வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுக்கொண்டும் அல்லது சூரியனை வைத்துக்கொண்டும் இந்த பிள்ளைக்கும் தந்தைக்கும் உண்டான உறவு முறைகளை பற்றி, தந்தையால் பிள்ளைக்கு நன்மை இருக்கா, தந்தையின் பூர்வீக சொத்து பிள்ளைக்கு கிடைக்குமா, தந்தையினால் பிள்ளைக்கு உதவி இருக்குமா, அல்லது இந்த புள்ளை பிற்காலத்தில் தந்தையை பார்க்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது. சரி, தாய் தந்தை சூரியன் சந்திரன், அதனால தான் ஜாதகத்தில் ராஜா ராணின்னு ரெண்டு பேரும் வச்சு, கிங் அண்ட் குயின், சூரியனும் சந்திரனும். சரி,
மூன்றாவது சகோதரர்கள் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு பிறக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் கட்டத்தில் மூன்றாவது வீடு சகோதர ஸ்தானம்னு பேர் மூன்றாவது வீடு வெற்றி ஸ்தானம் மூன்றாவது வீடு முயற்சி ஸ்தானம் மூன்றாவது வீடு தைரிய ஸ்தானம் அதே மாதிரி சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடமும் மூன்றாவது வீடு கிரகம் வந்து செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நிலைமையை வைத்து உங்களுக்கு சகோதரர்கள்னால் ஒற்றுமையாக இருப்பார்களா சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை நெடிக்குமா ஒருத்தர் சொல்வார் ஐயா அண்ணா வெளிநாட்டில் இருக்க தம்பி இங்கே இருக்க கூப்பிடுவாராண்டா செவ்வாயையும் மூன்றாவது வீடையும் பெற்று சகோதர உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறோம் சகோதரர் அதான் செவ்வாய் தான் சகோதரத்தை குறிக்கிற கிரகம் இப்போ சில பேருக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் ஏன் செவ்வாய் தோஷம் வந்திருக்குன்னா போன பிறவியில் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைண்டா அடுத்த பிறவியில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வரும் அப்போ சகோதர காரகம் செவ்வாய் செவ்வாய்க்கு பிறகு புதன் வந்து தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அதாவது தாயினுடன் பிறந்த அண்ணன் தம்பி தாய் மாமன் என்று சொல்லுவோமே அந்த உறவுகளை புதன் தான் குறிப்பார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதனை வச்சு தாய் மாமன் வழி உறவுகள் எப்படி இருக்குது நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா கூடாதான்னு தாய் மாமனை வச்சு புதனை வச்சு சொல்கிறோம் அதுக்கு பிறகு குரு வந்து ஆசிரியரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒருத்தருடைய ஆசிரியர் குரு எப்படி இருப்பார் குருவினால் நன்மை உண்டா குருவனால் தீட்சை வாங்க முடியுமா குருவினுடைய அனுக்கிரகம் இருக்கா இதெல்லாம் குரு பகவானை வச்சு சொல்லலாம் இதே குரு வந்து புத்திரக்காரகனும் குரு பிள்ளைகளை பற்றி பேசுகிறதுக்கும் குருவினுடைய பலம் அதிகமாக இருந்தால் பிள்ளைகளினால் நன்மை உண்டு குரு நீசப்பட்டுட்டார் ஐயா குரு மறைஞ்சிட்டாரண்டா பிள்ளைகளினால் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது பெண்களினுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் குரு ஆண்களுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் குரு சுக்கிரன் இதை ரெண்டையும் சொல்லிட்டேன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஒருத்தருடைய மனைவியை பற்றி பார்த்தாலும் சரி பெண் பிள்ளைகளை பற்றி பார்த்தாலும் சரி பெண் உறவுகளை பற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி சுக்கிரனை வச்சுத்தான் ஒருத்தருக்கு சுக்கிரன் மோசமாக இருந்தால் சுக்கிரன் நீசமடைந்தால் சுக்கிரன் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் பெண்களினால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பெண்களினால் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் இவர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு இருக்காது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சுக்கிரனை வச்சு சொல்லலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சுக்கிரனை வச்சு சொல்லலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் குருவை வச்சு சொல்லலாம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் குருவை வைத்து எப்படிப்பட்ட கணவர் என்று சொல்லலாம் ஒரு பெண்ணினுடைய ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை வச்சு எப்படிப்பட்ட மனைவி என்று சொல்லலாம் ஏழாவது வீடு மனைவியை குறிக்கக்கூடிய இடம் சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஏழில் சுக்கிரன் இருந்தால் கலத்திர தோஷம்னு சொல்கிறோம் சனி வந்து வேலையாட்களை பற்றி சனி சொல்லலாம் சில பேர் ஜாதகம் பார்க்க வருவினும் ஐயா நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் என்னோடய வேலைக்கு 20 பேர் 30 பேர் வேணும் இந்த வேலையாட்களினால் எனக்கு எப்போவும் தொல்லை இருந்து கொண்டே இருக்குது வேலைக்கு ஆட்கள் வாராங்களே இல்லை வாரவன் ஒரு மாதம் நிற்கிறான் அடுத்த மாதம் போயிடுவான் வேலையாக்கள்னால எனக்கு தொல்லை இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் பலவீனப்பட்டிருந்தால் சனி நீசப்பட்டிருந்தால் சனி மறைந்திருந்தால் சனி ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் வேலையாட்களினால் உங்களுக்கு துன்பம் ஏற்பட வாய்ப்புண்டு சனி நல்லா இருந்தால் வேலையாட்களினால் லாபம் ஏற்பட வாய்ப்புண்டு அதுக்கு பிறகு ராகு வந்து தந்தை வழி தாய் வழி உறவுகளையும் கேது வந்து தந்தை வழி உறவுகளையும் குறிக்கும் என்ன நேர்களே இன்றைய தினம் ஜோதிடமும் உறவு முறைகளும் என்ற விஷயத்தை பார்த்தோம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த உறவுக்கு அதிபதி என்பதை பற்றி பார்த்தோம் நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்